ஸோ ஹாய் வியூவர்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தாராசுரம்ன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஊரில் வந்து ஐராவதீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த ஐராவதீஸ்வரர் டெம்பிள் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிங்க இந்த வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, என்னோட பேர் ஸ்ரீராம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே வந்து தட்டி விட்டுருங்க. ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் தாராசுரம்ன்ற ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. கைஸ், அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வளர்ந்த காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டவுனாக இருக்குல்ல ரொம்ப. ஸோ அந்த அந்த ஏரியாவில் தான் வந்து ஃபுல்லாக வாட்டரை விட்டு அந்த கொரக்கடைல்ஸை வந்து விட்டுருப்பாங்க. படையெடுப்புகள் அந்த எனிமீஸ்லாம் வராங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ சுற்றிலுமே வந்து கார்டனிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க கைஸ். எஸ், கவர்மெண்ட் வந்து நல்லாவே இந்த கோவிலை பராமரிச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ் பாருங்க கைஸ், என்ட்ரன்ஸே சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டம்லாம் வந்து வேறு யார் கட்டுவோம்? நம்ம சோழர்கள் தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கைஸ், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ என்னடா ஒரு படிக்கட்டு, சாதாரண படிக்கட்டு எப்படா அதில் கூண்டில் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து வெறும் சாதாரண படிக்கட்டு கிடையாது, இது வந்து ஒரு இசை படிக்கட்டு. நீங்கள் இது வந்து தட்டினீங்கன்னா இல்லை மேலே ஏறி நடந்து போட்டிங்கன்னா வந்து இதில் ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இது ஏற்கனவே வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ அது வந்து இன்னுமே வந்து டேமேஜ் யாருமே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இது இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நந்திக்கு பின்னாடி தான் வந்து இருக்குது. எஸ், இந்த படிக்கட்டு எல்லாமே வந்து ஒன்றுமே சிம்பிளாக விடாமல் அங்கேயுமே வந்து சிற்பங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செதுக்க முடியுமோ அவ்வளோக்கு வந்து சிற்பங்கள் நுணுக்கமாக வந்து செதுக்கியிருக்காங்க. எஸ், இங்கே வந்து ஒரு கோபுரத்தை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கீழே அப்படி மேலே இருந்தோம் அப்படியே கீழே வந்திருக்கோம், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களேன் உங்களுக்கு. எஸ், அந்த காலத்துலாம் ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல எல்லாமே வந்து எனிமீஸ் வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போலாம் சும்மா வேறு லெவலாக இருந்திருக்கோம், சூப்பராக சண்டை போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே வந்து வாட்டரில் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கவே வந்து வேறு லெவலாக இருக்குது. ஏசி தான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து நம்ம எல்லா கோவில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், ஆனால் இந்த கோவில்லாம் அப்படி கிடையாது. என்ட்ரன்ஸ் வந்து சின்னதாக இருந்தாலுமே உள்ளே எல்லாமே வந்து சிற்பங்கள் சும்மா தாறு மாறாக வந்து வேறு லெவலில் செதுக்கியிருப்பாங்க. ஸோ நான் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து காட்டுறேன். எஸ், இங்கே பாருங்கள் கைஸ், கொடிமரம் க்ரீன் கலராக வந்துருக்கு. இங்கே என்னடா க்ரீன் கலராக இருக்குது, பெயிண்ட் அடிச்சுப்பாங்கன்னு கேட்டிங்க, அதெல்லாம் இல்லை, அது வந்து காலப்போக்கில் வந்து மாறிடுச்சு. எஸ், ஒரு இடத்த விடாமல் வந்து எல்லா இடத்தையுமே வந்து சிற்பமாக வந்து செதுக்கி தள்ளியிருக்காங்க. இப்போ பாருங்கள், மேலே கோபுரத்துலாமே வந்து பார்த்திங்கன்னா சிற்பம் தான் ஃபுல்லாகவே. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா யார் கட்டினாங்கன்னா, இந்த ராஜராஜ சோழன் வந்து இருக்கார்ல, அந்த பொன்னியின் செல்வன், அவர் வந்து அவர் இந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து கட்டினார். ஸோ அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கட்டினார். ஸோ அடுத்த தலைமுறையான 2nd ராஜராஜ சோழன் வந்து 12nd நூற்றாண்டில் இந்த கோவிலை வந்து சிவனுக்காக கட்டியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் இது தான். ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு தெரியாது இந்த கோவில் அவ்வளோவா பற்றி. ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்து இந்த சிற்பத்து அந்த இதெல்லாமே வந்து இந்த கலைநயத்தோடு அப்படியே வந்து பார்க்கும்போது இப்போ இன்னாடா கட்டியிருக்காங்கன்னு அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு. நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எஸ், இங்கே பாருங்க கைஸ், மண்டபம் இருக்குது. ஸோ மண்டபம் வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்க கைஸ், கல் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தூணில் சிற்பங்கள் எல்லாமே செதுக்கியிருக்காங்க. அந்த தூண் உடஞ்சிருக்கு பாருங்கள் கைஸ், அங்கே அந்த ஒரு மண்டபத்தையே காணும் அந்த லைனை. ஸோ அந்த உடஞ்ச இது தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க, உடஞ்ச தூண். இங்கே பாருங்கள், அந்த காலத்துலலாம் இதெல்லாமே வந்து இப்போ பார்க்குறதுலாம் 50-50 தான், ஆனால் வந்து அந்த காலத்துல எல்லாமே வந்து பார்க்கும் போது வேறு லெவலாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், அந்த தடயம் வந்து தெரியுதுல்ல, அதெல்லாமே வந்து அகற்றியிருக்காங்க. எஸ், ஸோ சோழர்களுடைய வரலாற்றில் வந்து இந்த கோவில் வந்து ஒரு சகாப்தம்னே வந்து சொல்லலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த தஞ்சை பெரிய கோவில் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது வந்து ஒரு சகாப்தம், அது வந்து ஃபஸ்ட்டு அந்த சோழர்களுக்கு ஒரு சகாப்தம். ஸோ செகண்ட் வந்து கங்கை கொண்ட சோபுரம், அது வந்து ஒரு 2nd சகாப்தம். இது வந்து இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது, இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கோவில். ஸோ சோழர்கள்லாம் வந்து கட்டினாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கோவிலுமே வந்து ஒரு சகாப்தம், சோழர்களையும் சகாப்தம். எஸ், ஆக்சுவலி நீங்கள் பார்க்கலாம் அந்த ஹார்ஸோடைய
இந்த பாருங்கள் பாதி எல்லாமே வந்து உடஞ்சிருக்கு, நிறைய சேதப்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்து கட்டினாங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாமே வந்து இவ்வளோ அழகாக கட்டும் போது பக்கத்து வீட்டு பக்கத்து நாட்டு ராஜா வந்து இந்த கோவிலுக்கு வந்து பார்ப்பார். ஸோ அப்போ வந்து அப்படியே நைஸாக வந்து பார்ப்பார், என்னடா இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, உடனே அடுத்த செகண்டே ஃபுல்லாமே வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. அது என்னடானே வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ தஞ்சை பெரிய கோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அது நம்ம சேனலுக்கு நீங்கள் போய் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணா நான் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து தரேன். ஸோ அந்த ஒரு அந்த தஞ்சை பெரிய கோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவனுடைய சன்னதி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று ஒரு மேலெலாம் வந்து ஒரு சன்னதி வந்து வச்சுருப்பாங்க, அது படிக்கட்டுக்கெல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. அது நம்ம வந்து மேலே ஏறி போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி அந்த சோழர்கள் அதோட சோழர்களுடைய ஐடென்டிட்டி. ஸோ அது மாதிரியே வந்து இந்த கோவிலுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இஸ் அது வந்து அம்மனுடைய சன்னதி. எஸ் இந்த தூண் எல்லாமே பார்க்கணுமே, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கிஸ் பாருங்களேன். இந்த ஒரு தூண், இந்த ஒரு தூணே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டன்ஸ் இருக்கும், அவ்வளோ பெரிய தூண் இது. அது தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு செதுக்கிறதுக்கெல்லாமே வந்து ஒரு அதுக்குன்னே வந்து ஒரு கலையை வந்து வேணும். ஸோ அதுதான், அதனால் அவங்களால் மட்டும்தான் வந்து இது மாதிரிலாம் வந்து நம்ம பொறுமையாக வந்து செதுக்க முடியும். ஸோ கைஸ், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்களுடைய வரலாற்று சிற்பமாக வந்து இந்த கோவில் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தனி சிறப்புன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தர்ன்ற ஒருத்தர் வந்து இந்த கோவிலில் வச்சு தான் வந்து அந்த தக்கையாக பரணின்ற ஒரு நூலை இயற்றியிருக்கிறாரு. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து சிவனுடைய கருவறை. இங்கே பாருங்கள், சிவன் வந்து மீடியம் சைஸ் லிங்கம் தான். எஸ் ஸோ எஸ் அப்படியே நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான தூண்கள் எல்லாமே வந்து இருக்குது. இங்கே வந்து விநாயகருடைய குட்டி சிலையை வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ எஸ் நம்ம வந்து சிவன் சன்னதிக்குள்ளே என்ற முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரு பக்கமும் வந்து துவால பாலகர்கள் வந்து வச்சுருக்காங்க, அவங்களுடைய சிலையை வந்து வச்சுருக்காங்க. எஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடராஜருடைய அந்த உற்சவருடைய சிலையை வந்து வச்சுருக்காங்க. எஸ் இங்கே பாருங்கள், எஸ் கோவில் கருவறை வேறு லெவலாக இருக்குல்ல, மீடியம் சைஸ் டு சிவன்லிங்கம் தான். எஸ் பாருங்கள் எஸ் சுகேஷ், அந்த சுற்றிலுமே வந்து அந்த மதில் சுவர் மேலே வந்து அந்த நந்தியோடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க. வேறு லெவல் டே நம்ம இறங்கணும் பாருங்கள். இஸ் இந்த கோவிலுடைய அழகு செமையாக இருக்குல்ல. சேஸ் இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிலைகளை வந்து கொண்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஹைட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 80 ஃபீட்டு. ஆக்சுவலி இந்த கோவில் அந்த இது ஃபுல்லாகவே வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த யானை அப்புறமா குதிரை வந்து அந்த தேரில் வச்சு அந்த கோவில் இழுக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த படையெடுப்புகளாமே வந்து இந்த ஹார்ஸ் எல்லாமே வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. அந்த வெட்டுலாம் இங்கே வந்து தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோடா. ஸோ அதெல்லாம் தான் வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அது மாதிரியே வந்து ஒரு டூப்ளிகேட் செஞ்சு அங்கே வந்து வச்சுருக்காங்க மேலே பாருங்கள். அதனால தான் வந்து உங்களுக்கு கலர் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள் அந்த யானை, அந்த பாதி மேலே இருக்கிறது வந்து நம்ம வச்சுருப்போம் போல், அது நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எஸ் சுகேஷ், நான் வந்து உங்ககிட்ட சொன்னல சிவன் சன்னதிக்கு அப்புறமா வந்து அவருடைய சன்னதி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா வரச்சு அந்த கோவில் சுற்றி வரும்போது மேலே எல்லாமே வந்து உயரத்தில் ஒரு சன்னதி வந்து வச்சுருக்காங்கன்னு. ஸோ அதில் இதுவும் ஒன்று தான். இங்கே பாருங்கள் கைஸ். சுகேஷ், இந்த கோவிலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐராவதேஸ்வரர் கோவில்னு சொன்னல. ஸோ அந்த ஐராவதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் இருக்கார்ல அவருடைய யானை தான் வந்து அந்த ஐராவதம். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி எதுக்கு பேர் வந்துச்சுன்றதுக்காகவே வந்து இன்னொன்று ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட கருவறையை நம்ம சுற்றி வரும்பொழுது அந்த கருச்சன் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். அந்த கல்லே வந்து ஜன்னல் மாதிரி வந்து டிசைன் வச்சுருக்காங்க, செமையாக இருக்குல்ல.
ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தரையில் என்னடா ரவுண்ட் ரவுண்டாக போட்டுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் மழை பெய்யும்போது அங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கிடும், ஓகேவா? அப்போ அந்த ரவுண்டில் மட்டும் தண்ணி தேங்காது. ஸோ அந்த டைமில் அந்த ரவுண்டு இருக்கிற மட்டும் அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றி வந்து வச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த தண்ணீர் இருக்குல்ல, ஸோ அந்த விளக்கு வந்து அப்படியே வந்து பிரதிபலிக்கும்ன்றது மாதிரி அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி வந்து வச்சு கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்படி யாரும் பண்ணுறதில்ல. ஸோ கைஸ் இந்த கோவில் சுவற்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. மூலிகையில் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. சோழர்களுக்கு வந்து அந்த மூலிகையில் தான் எப்போவுமே வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்னொரு சன்னதி வந்து மேலே படிக்கட்டு ஏறி போயிட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சாமி வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் செமையா இருக்கு கைஸ், இந்த மாதிரி மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்குறது செம. இதெல்லாம் வந்து பாருங்க கைஸ் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ அவ்வளோவா வந்து விசிபிளாகவே வந்து இல்லை, லைட்டாக தான் வந்து தெரியுது. ஸோ இவங்களுடைய பெயிண்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு நல்லா விசிபிளாக தெரியுது. இங்கே பாருங்க கைஸ் அப்படியே மண்டபமாக வந்து வச்சுருக்காங்க. அப்படி நம்ம அந்த சுற்றி போகிற அந்த சுற்றி வரும் இடம் எல்லாமே வந்து அந்த தூண்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதில் சிலைகள்லாம் அந்த சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. எஸ் ஸோ கைஸ் அப்படியே அந்த தூணில் இருக்கிற இடத்துக்கு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு சில அறைகள்லாமே வந்து வச்சுருக்காங்க. அந்த அறைகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் வந்து பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க, பூஜை பொருட்கள் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் சுவாமி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் வந்து கிடையாது, ஃபுல்லாகவே வந்து கற்கள் தான் வந்துருக்கு, இல்லைன்னா வந்து வெறுமனே தான் பிளெயினாக இருக்குது. இட்ஸ் ஒரு டார்க் ரூம், ஆனால் நல்லாயிருக்கு கைஸ். இங்கே பாருங்களேன் அந்த ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு பழைய காலத்துக்கு கோவிலுக்கு வந்தோம்னா வந்து நம்ம அது உள்ளேயே வந்து போயிடுறோம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு இருக்குது. எஸ் எஸ் அப்படியே இங்கே வந்து ஒரு நடந்து போகிற ஃபீலே இருக்குது பாருங்க கைஸ், வேறு லெவல். அப்படியே அந்த நடந்து போகிற இடத்துலலாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய தூண்கள் கைஸ், வேறு லெவல். அதுலேயுமே வந்து நிறைய வேலைப்பாடுகள் சிற்பங்கள் அதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. எஸ் ஆக்சுவலி என்ன கோவில் கோபுரம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வந்திருக்கு. ஆனால் அந்த தஞ்சை பெரிய கோவில் அந்த மாதிரி கோவில் எல்லாமே வந்து விமானம்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும், ரொம்ப ஹைட் ஹைட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு சில சிவன் லிங்கங்கள் வந்து வச்சுருக்காங்க, அண்டு பலிபீடம் கூட இருக்குது. பாருங்க கைஸ் இங்கேயுமே வந்து ஒரு அறை மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் சுவாமிகள் வந்து வச்சுருப்பாங்க, ஆனால் இப்போ படையெடுப்புகள்லாம் வந்து இல்லை. ஆனால் ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறைகள் எல்லாமே வந்து வேஸ்ட்டாகாமல் அங்கேயாச்சுமே வந்து இந்த மாதிரி இங்கே வந்து வெளியில் வச்சுருக்காங்களே லிங்கம் அந்த மாதிரி ஏதாச்சும் சிற்பங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சு அங்கே வந்து வைக்கலாம். எஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த அம்மிக்கல் சொல்லுவாங்களே அது அம்மிக்கல், அப்புறமா வந்து பலிபீடம் தான் இருக்குது. ஸோ கைஸ் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து ஐராவதீஸ்வரர்ன்ற பெயரில் வந்து அருள் பாலிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி வரும்போது ஒரு சிற்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் வந்து கையில் புல்லாங்குழலில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு சிற்பம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி வந்து எப்போவுமே அவங்களுடைய கையில் வந்து வீணை வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அது வந்து இல்லாமல் வந்து ஒரு சிற்பம் இருக்குது. ஸோ அண்டு லாஸ்ட்டாக வந்து அந்த அன்னபூர்ணி அப்புறமா நாகராஜனுடைய சிற்பம் கூட வந்து இங்கே சுற்றி வரும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு அறை வந்து இருக்குது. எஸ் இங்கே பாருங்கள் இஸ் அந்த கரு ஜன்னலு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த கரெக்டாக அந்த ஷேப் ஒன்று கூட வந்து மாறாமல் வந்து இருக்குது. இங்கே வந்து சின்ன லிங்கங்கள் வந்து இருக்குது சிவனோடது. எஸ் சமலை நைஸ். ஸோ கோவிலுடைய பிரகாரத்தை சுற்றி வரும்போது அந்த சரபேஸ்வரருடைய சன்னதி கூட வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து அம்மனுக்குமே வந்து ஒரு தனியாக ஒரு கோவில் தான் வந்து அமைச்சிருக்காங்கன்னு நான் சொல்லணும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சிவனுக்காக மட்டுமே வந்து ஒன்று இருக்குல்ல, ஸோ அவருடைய சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து அம்மனுடைய சன்னதி வந்து இருக்குது. பட் அது வந்து ஒன்று கிடையாது. ஸோ இன்னொன்றுமே இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கோவில் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து அம்மனுக்காக தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் அம்மனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா தெய்வநாயகி அம்மன் அழைக்கப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி அப்புறமா துர்கை அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனியாக வந்து சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க.
இங்கே பாருங்க கைஸ், திடீர்னு அந்த இதே வந்து காணும் பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே வந்து இருக்குது. அது ஏதாச்சும் வந்து போகிறதுக்கு வந்து வச்சுருப்பாங்க போல். நம்ம கீழே குதிச்சு தான் போகணும். இங்கே கிணறு கூட இருக்குது கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து கீழே குதிச்சாச்சு. ஸோ நான் வந்து அம்மனுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கோவிலே இருக்குன்னு இல்லை, ஸோ அது பக்கத்தில் தான் வந்து இருக்குது. ஆக்சுவலி இதோட கோவில் தான் அது, பட் ஆனால் வந்து அது வந்து பிரம்மாண்டமாக வந்து இருக்குது. இதே மாதிரி தான் வந்து அந்த இதுக்குமே வந்து இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து குறையே இல்லாமல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கணபதிக்கு கூட வந்து பேர் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வாதாடும் கணபதியின் பேரில் வந்து அழைக்கப்படுறாரு. ஸோ அதுக்குமே வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது, அது நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஊருக்கு வந்து ஏன் தாராசுரம் அப்படின்னு வந்து பேர் வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, தாராசுரன்ற ஒரு அரக்கன் வந்து இந்த இடத்துல தான் இந்த ஊரில் தான் வந்து தவம் பண்ணி அவனுக்கு வந்து வரம் வந்து கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து அவனுக்கு அந்த இந்த ஊருக்கு தாராசுரம்னு பேர் வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த 63 நாயன்மார்களை வந்து இருப்பாங்களே, ஸோ அவங்களுடைய சிலைகள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. அண்டு மேலே எல்லாமே வந்து அந்த போர் வந்து எப்படி நடைபெற்றது அது கூட வந்து போட்டிருக்காங்க, அது பெயிண்டிங்ஸு. இங்கே அந்த 63 நாயன்மார்களுடைய சிலைகள் வந்து இங்கே கீழே வந்து செதுக்கியிருக்காங்க. சம சகேஷ், அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாழ்ந்தாங்கன்றதுக்காக வந்து புராதான வரலாற்று கதைகள் எல்லாமே வந்து சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. சகேஷ் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா உடைந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து அதை இனிமேல் வந்து யாரும் உடச்சிடக்கூடாதுன்றதுக்காக வந்து தனியாக வந்து ஒரு கூண்டு மாதிரி அமைச்சு அதில் வந்து அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து அலோ பண்ணல, வெளியிலேருந்து தான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வராங்க. ஆனால் வந்து நம்ம டூரிஸ்டர்ஸ் நம்மளையும் வந்து அலோ பண்ணால் வந்து நல்லாயிருக்கும், ஆனால் வந்து அலோ பண்ணலை. ஸோ கைஸ் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயனுடைய கதை, அப்புறமா வந்து மன்மதனுடைய கதை, அது எல்லாமே அந்த கதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிற்பமாக வந்து தூணில் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சிவன் பார்வதி கல்யாணம் இருக்குல்ல அது, அப்புறமா முருகன் வந்து சூரனை சம்ஹாரம் பண்ணுற மாதிரி, அப்புறமா அது முடிஞ்சோடனே தெய்வயானையோட வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி, அந்த எல்லாமே வந்து சிற்பம் எல்லாமே வந்து தூணில் வந்து நாலா பக்கமும் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து கேப்பே இல்லாமல் வந்து அவ்வளோ அழகாக துல்லியமாக நுணுக்கமாக வந்து சூப்பராக செதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த கோவிலை வந்து ஃபுல்லாக முடித்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அம்மனுடைய சன்னதிக்கு போயிட்டு பார்க்க போகிறோம். மாளிகாப்பூர் படையெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து 90% வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ உள்ளே பார்த்தோம். அந்த யானையுடைய தலை வந்து இது பண்ணியிருக்காங்க, தும்பிக்கை அந்த கால் அது எல்லாமே வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. ஸோ எஸ் ஸோ வந்து அந்த படையெடுப்பில் தான் வந்து இந்த எல்லாமே வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. ஸோ கைஸ் நான் வந்து உங்ககிட்ட சொன்னல இந்த சிவலிங்கத்துக்கு வந்து ஏன் ஐராவதீஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னு, ஸோ அதுக்கு வந்து ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னல அதையும் நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இந்திரன் வாகனமான ஐராவதம் எனும் வெள்ளை யானை துர்வாச முனிவர் அளித்த மாலையை தூக்கி வீசி காலில் மிதித்ததால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் யானைக்கு சாபம் அளித்தார். நீ பூலோகம் சென்று காட்டு யானையாக வாழ் என்ன சாபம் கொடுத்தார். யானை பூலோகத்திற்கு அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து இறுதியாக இந்த கோவில் குளத்தில் நீராடி இங்கு உள்ள சிவபெருமானை தரிசித்ததால் சாப விமோச்சனம் பெற்றது. மீண்டும் பழையபடி வெள்ளை யானையாக மாறி தேவலோகத்துக்கு சென்றது. ஐராவதம் வந்து வழிபட்டதால் இந்த தல சிவனுக்கு ஐராவதீஸ்வரர் என்று பெயர் வந்தது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி இந்த வாதாடும் கணபதி நான் வந்து உங்ககிட்ட சொன்னல அவருடைய சிற்பம்னு, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது, அது குட்டி ஸ்டோரி தான், அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த யானை வந்து சிவனை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக வந்து அவர் வந்து அவர்கிட்ட வந்து போகுது. ஸோ அப்போ வந்து இந்த கணபதி வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து இந்த சிவனை வந்து இவர் இந்த தரிசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டு வாதாடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கணபதிக்கு வந்து வாதாடும் கணபதி அப்படின்னு பெயர் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கணபதி வந்து சமாதானமாயிட்டு அவர் வந்து அந்த ஐராவத யானையை வந்து பார்க்கறதுக்கு வந்து அலோ பண்ணார். ஸோ விநாயகர் ஏன் வந்து இப்படி பண்ணுறாருன்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த ஐராவத யானைக்கு வந்து தலகணமாக வந்து இருந்துச்சுல்ல, ஏன்னா வந்து துர்வாச முனிவர் கொடுத்த மாலையை வந்து அது காலால் வந்து போட்டு மிதிச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு கொஞ்சம் தலகணம்.
ஸோ அதனால தான் வந்து கணபதி வந்து அவரை அலோவ் பண்ணலை. ஸோ நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்து அம்மனுடைய சன்னதிக்கு கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் இஸ் ஒரு ஒரு தூணியுமே வந்து சம பிரம்மாண்டமாக இருக்குல்ல. எஸ் ரெண்டு சன்னதிக்குமே வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ எஸ் அந்த கோவில் கருவறி வந்து பாருங்கள் இஸ். ஸோ இங்கேயுமே வந்து பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் இஸ். ஸோ இங்கே வந்து வெறும்னே அம்மனுக்காக மட்டும்தான் வந்து கட்டியிருக்காங்க. எஸ் அவங்களுடைய சன்னதி மட்டும்தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ மற்றபடி வந்து தூண்கள் சிற்பங்கள் அது மட்டும்தான். ஸோ நீங்கள் சிற்பத்தை ரசிப்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து இந்த கோவிலில் வந்து எக்கச்சக்கமான சிற்பங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ஸோ கைஸ் இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8:00 திறந்து மத்தியானம் 12 வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்புறமா நடை சாத்திடுவாங்க. ஸோ நடை சாத்திய பிறகு 4 to 8 வரைக்கும் தான் வந்து இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ எஸ் கைஸ் இந்த சோழர்களுடைய கோவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை வந்து ஊற்றும்ல. ஸோ அப்போ வந்து அந்த ரொம்ப ஹைட்டில் வந்து வச்சுருக்காங்க. நம்மளாம் வந்து அப்படியே எக்கி கஷ்டப்பட்டு தண்ணி வந்து தெளிக்கிற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எஸ் நம்ம வந்து கோவிலை வந்து ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு கைஸ். இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த கோவில் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மொட்டை கோபுரமாக தான் வந்து இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோபுரம் வந்து இருக்குது. ஸோ ஏன்னா வந்து அம்மன் சன்னதியில் அதனால தான் வந்து அப்படி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கலாம் அந்த அழகு சூப்பராக இருக்கு கைஸ். ஸோ நம்ம வந்து அந்த சிவனுடைய டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே வந்து கார்டன் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் பா. செமையாக இருக்கு கைஸ். ரெண்டு டெம்பிளுமே வந்து வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக அந்த சிவன் டெம்பிள் பார்த்திங்கன்னா இந்த அம்மனுடைய டெம்பிளுக்குமே வந்து வாங்க. எஸ் ஸோ இந்த அம்மன் டெம்பிளுமே வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் தான் வந்து கட்டியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்துலேயே தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து வரலாம். எஸ் அங்கே வந்து அந்த கிராஸ் இருக்கிற இடத்தெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை இருக்குல்ல. ஸோ அதை வந்து வச்சுருக்காங்க கைஸ். அந்த வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. புல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எஸ் இங்கே பாருங்கள் ஒன்று வந்து ப்ரௌன் கலர் அண்ட் இன்னொன்று ஒன்று வந்து ஒயிட் கலர். செம அழகாக இருக்கு கைஸ். அப்படி இங்கே வந்து நிழலுக்கு அப்படியே நம்ம வந்து ஜாலியாக உட்காரலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுமே வந்து தட்டி விட்டுருங்க. அப்போ தான் 40 வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.